அத்தியாவசிய பொது சேவை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் மின்சார விநியோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து சேவைகளும் பெட்ரோலியம் மற்றும் எரிபொருளை வழங்குதல் அல்லது விநியோகிப்பது அத்தியாவசிய சேவைகளாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வைத்தியசாலைகள், முதியோர் இல்லங்கள், மருந்தகங்கள் மற்றும் பிற இதனை ஒத்த நிறுவனங்களில் உள்ள நோயாளர்களின் வரவேற்பு, பராமரிப்பு, உணவு மற்றும் சிகிச்சை நிலையங்களும் அத்தியாவசிய சேவைகளாக்கப்பட்டுள்ளன. எரிபொருள் கொள்வனவு விநியோகம் மற்றும் எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றில் எந்தெந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை விளக்கி அடுத்த மாதம் 12 முன்னர் நீதிமன்றில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு சட்டமா அதிபருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் இன்று முன்வைக்கப்பட்ட 2 அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.